Come on, come on. இங்க வராம என்ன பண்ணிட்டு இருக்கா? போலி சீக்கிரம் வா. ஹாய் ஆண்டி. போலி. ஓ நோ. உனக்கு ஒண்ணும் ஆகலையே? இல்ல, என் கால அடிபட்டிருக்கு. ஐ அம் சாரி பால், இது ஒரு விபத்து. கொஞ்சம் வழி விடுங்க. Sorry. Hey, நீ தான் டோபியா? ஓ, ரொம்ப அடிபட்டுடுச்சா? நடக்க முடியுமா? முடியும். வா போலாம். Very good. சரி சரி, எல்லாரும் இங்க இருந்து போங்க. உனக்கு பிரச்சனை எதுவும் இல்லையே? பால், உனோட பேக். நான் வேணுமே பண்ணல. சரி போ. நான் உன்னை இந்த ஸ்கூல்ல கொண்டு வந்து சேர்த்தது ரொம்ப தப்பா போச்சு. கொஞ்சம் பேசுறத நிறுத்துங்க. நான் இங்க ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். ஆனா அங்க இருக்கிற ஸ்கூல்ல நீ இன்னும் சந்தோஷமா இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப நல்ல ஸ்கூல். முக்கியமா அங்க பாய்ஸே கிடையாது. ஆனா அது ஒரு போர்டிங் ஸ்கூல் ஆச்சே. தாத்தாவை தனியா விட்டுட்டு நான் எப்படி அங்க போக முடியும்? இல்லம்மா, தாத்தாவால கண்டிப்பா தனியா எல்லாத்தையும் சமாளிக்க முடியும். நாங்க வரல. அதையும் பார்க்கலாம். ஹாய் பாவுலின். தாத்தா குதிரை எப்படி இருக்கு? ஆ, அவ நல்லா இருக்கா? இன்னைக்கு ராத்திரியே டெலிவரி ஆயிடும் நினைக்கிறேன். எப்படி இருக்கே? இத குடு பாவுலின். ஹலோ டே. ஹாய் சசி. ஹலோ ஷாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நிக்க கூட நேரம் இல்ல, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. நாளைக்கு வர ட்ரை பண்றேன். நிறைய வேலை இருக்கு. உங்களுக்கு அப்புறமா நான் கால் பண்றேன். ஓகேவா? இதவுதனை எனக்கு உடனே कांटेक्ट பண்ணுங்க. ஓகே ஓகே, தேங்க்ஸ் சார். முட்டில என்ன அடிபட்டு இருக்கு? அது ஒண்ணும் இல்ல தாத்தா, படியில தடிக்க விழுந்துட்டேன். வா உள்ள போய் மருந்து போடலாம். நான் இந்த ஸ்கூல விட்டு போக போறேன். ஹலோ. அப்படியா? நான் உடனே அங்கே வரேன். ஆ, பால் என்ன கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுங்க, நான் அங்கே வரேன்.
என்ன மன்னிச்சிட்டு பாலேன். பெல் செத்துட்டு இருக்கு, அதை காப்பாத்தணும்னா அதுக்கு உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும். இல்ல, பண்ணித்தான் ஆகணும். பெல்லுக்கு வயசாயிடுச்சு, அவளால இந்த வலியை தாங்க முடியாது. இத பண்ணலன்னா அவ உயிர் பிழைக்கிறது கஷ்டம். நோ, எப்படியாவது பெல்ல காப்பாத்த முயற்சி பண்ணுங்க. கவலைப்படாதீங்க, அதுக்கு ஒண்ணும் ஆகாது. வாமா. குதிரை இங்க சொர்க்கத்துக்கு போகுமா? கண்டிப்பா பவுளே, குதிரைகளுக்குன்னு ஒரு சொர்க்கம் இருக்கு. அது ரொம்ப பசுமையாகவும் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாகவும் இருக்கும். அந்த இடத்துக்கு நாம போகவே முடியாது. அங்க ஒரு வெள்ளை யூனிகார்ன் உச்சியில நின்னுக்கிட்டு எல்லா குதிரைகளையும் அது பாதுகாக்கும். நம்ம குதிரை அங்க போகுமா? கண்டிப்பாமா. அங்க நம்ம குதிரை நல்லா பாத்துப்பாங்களா? எஸ். ரொம்ப ஆசைப்பட்டேன், அந்த கடவுள் என் குதிரையை கண்டிப்பா காப்பாத்துவார்னு நான் நம்பினேன். ஆனா அந்த கடவுள் என் குதிரையை காப்பாத்தவே இல்லை தாத்தா. என்ன தாத்தா அது? Oh my God. பெல் இறந்துடுச்சு, என்ன மன்னிச்சிட்டு பா. இல்ல. என்னாச்சு சார், என்னால நம்ப முடியல. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அங்க பாருப்பா, பிரயோஜனமே இல்லை. நீ இப்ப வந்து பிரயோஜனமே இல்லை. என் குதிரை நீ சாக விட்டுட்ட. எல்லாமே நன்மைக்கு நினைச்சுக்க. பெல் இப்ப நம்ம கூட இல்லம்மா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அவங்க இடத்துல இன்னொரு ஜீவன் இருக்கு. இது அந்த குட்டியோட தப்பு இல்லம்மா, அது தன்னோட தாயை இழந்திருக்கு. எனக்கு தெரியும். I am sorry. உனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டேன். நான் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன். பார்த்த மாதிரியே இருக்குல்ல.
பாஸ் 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 நாங்க இத்தனை நாள் பொறுத்தாச்சு இன்னும் முடியாது என்ன எதுக்காக நம்ப மாட்டேங்கறீங்க பாஸ் என்ன நம்புறதுக்கு நீங்க தயாராவே இல்ல பாஸ் என் கிட்ட உங்களை தவிர வேற யாருமே இல்ல பாஸ் எல்லாரும் முன்னாடி நானே போய் நிக்கிறேன் பாஸ் போதுமா பாஸ் என்ன பாஸ் பாஸ் என்ன ஆச்சு சொல்லு இங்க பாருங்க இங்க பாருங்க பாஸ் இது உண்மை அது உயிரோட இருக்கு அது ஒரு யூனிகார்ன் என்னால இத நம்பவே முடியல நீ உண்மையிலே கில்லாடி தான் நம்ம பிரச்சனை எல்லாத்தையும் தீர்க்கிறதுக்கு ஒரு வழி கிடைச்சிடுச்சு ஹோ அப்படியா நான் இது பல தடவை கேட்டிருக்கேன் நீ அவசரப்பட்டு எதுவும் பேசாத எல்லாத்தையும் தெளிவா கேளு அப்புறம் பேசு சும்மா தொணத்தனனு பேசாம விஷயத்தை சொல்லுங்க சரி சரி விஷயம் என்னன்னா இத நல்லா பாருங்க இது உண்மையிலே நமக்கிட்ட இருந்தா இத பாக்குற ஆர்வத்துல எத்தனை பேர் இங்க வருவாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதுக்கு அப்புறம் நம்ம யாருக்குமே எந்த விதமான கவலையும் கிடையாது நாம எல்லாரும் சீக்கிரமா பெரிய பணக்காரன் ஆயிடுவோம் இதுதான் அந்த இடம்னு உங்களுக்கு நல்லா தெரியுமா இது வாத்தா இருக்கணும் எப்படி அவங்க நம்மள பார்க்க விட மாட்டாங்க என்ன பெரிய அதிசயம் பண்றாங்க அந்த அதிசயம் என்னதா பாத்துறோம் நான் பாத்துறோம் சொல்றதை கேளுங்க பின்னாடி போங்க போங்க பின்னாடி போங்க ஏப்பா தள்ளி ஊற போங்க சொல்றதை கேளுங்க டிஸ்டர்ப பண்ணாதீங்க எல்லாரும் போங்க எதுக்கு தள்ளி ஊற இங்கே நில்லுங்க முன்னாடி தள்ளி வராதீங்க நாம உள்ள போக வேற வழி தான் பார்க்கணும் வா இங்க இங்க என்ன நடக்குது இந்த பேப்பரை பாரு யார் இவங்க எல்லாம் என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க சொல்றேன் முதல்ல உள்ள வா எங்கே காணும் மேல இருந்து பார்க்கலாம் தெரியல இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளுங்க உள்ள மாமி பார்க்க விசித்திரமா இருக்கா சரி வா அவன் என்ன பண்றான் நம்ம போய் பார்க்கலாம் வா உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே பாஸ் அது எங்கேயாவது பாத்தியா இல்ல வாங்க போய் தேடி பார்க்கலாம் மாமி என்னையே பயமுறுத்திட்ட சத்தியமா இதெல்லாம் உண்மைதான் அப்பா இது சாத்தியமே இல்ல யூனிகார்ன் இப்ப இந்த உலகத்திலேயே இல்ல அந்த குட்டி வேற ஏதாவது இனமா இருக்கலாம் நம்ம பாலின் கால்ல இருந்த அடி என் கண்ணு முன்னாடி மறைஞ்சு போச்சு ஏ இப்படி கூட இருக்கலாம்
அவளுக்கு ரொம்ப அடிபடாததனால சீக்கிரமா குணமா இருக்கலாம். ஹா வா பா. ஆன்ட்டி நம்ம குதிரை நம்மள விட்டு போயிடுச்சு. கவலைப்படாதடா, ரொம்ப வயசாயிடுச்சுல்ல. அதான் முதல்ல இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஏதாவது வழி பண்ணணும். அப்போ நாங்க சொல்றதெல்லாம் நீ நம்பல? தேவையில்லாம குழந்தைகிட்ட எதுக்காக பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? தாத்தா சொல்றது ஒண்ணும் பொய் இல்ல. எங்களுக்கு ஒரு புது யூனிகார்ன் கிடைச்சிருக்கு, என் காயத்தை குணப்படுத்திருக்கு. ஹோலி, நீ சொல்ற இந்த முட்டாள்தனமான கதையெல்லாம் கேக்கிறதுக்கு நான் ஒண்ணு சின்ன குழந்தை இல்ல. இதெல்லாம் ஒண்ணும் கதை இல்ல, உண்மைதான். அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த குதிரையை நாம எப்படியாவது கொண்டு வரணும். என்னோட இந்த திட்டம் பலிக்கலனாலும் வேற ஏதாவது பிளான் போட்டாத அதை கொண்டு வரணும். நீங்க திருடப் போறீங்களா? அது தப்பு இல்லையா? சில காரணங்களுக்காக திருடுறது தப்பு இல்ல. முதல்ல இங்க இருக்கிறது உண்மையான யூனிகார்னான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அது மட்டும் உண்மையானதா இருந்தா நம்மள வாழ்க்கையில எங்கேயோ கொண்டு போய் விட்டுடும். அம்மா அம்மா, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு. அதுக்கப்புறம் நம்ம ஜெயிலுக்கு போயிடுவோம். அதை பத்தியெல்லாம் நான் கவலைப்படலை, புரிஞ்சுதா? வாயை முடிக்கிட்டு என் கூட வா. கேள்விப்பட்டது உண்மைதான். இது எவ்வளோ அழகா இருக்கு. நாம உண்மையிலே பெரிய பணக்காரனாக போறோம். வாவ், அங்க பாரு எவ்வளவு நல்லா இருக்குல்ல, ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல, அதோட கும்ப பாரு. ஆமா, ரொம்ப வித்தியாசமாவும் அழகாவும் இருக்கு. ஆனா நம்ம இந்த குதிரை எப்படி எடுத்துட்டு போக போறோம்? கொஞ்சம் எனக்கு அதோட கும்பம் மட்டும்தான் வேணும். என்னாச்சு? இங்க ஏதோ சத்தம் கேக்குது. எனக்கு எதுவும் கேக்கல. சரி ஹென்றி, இப்ப நீங்க அந்த குதிரையோட கொம்ப எப்படி எடுக்க போறீங்க? எப்படின்னு பாரு. அந்த குதிரையை நான் வசியப்படுத்த போறேன். வசியப்படுத்த போறீங்களா? ஆமா, நான் வசியப்படுத்த போறேன். இரு ஒரு நிமிஷம். நீ ரொம்ப டயர்டா இருக்க, உனக்கு தூக்கம் வருது, டயர்ட் ஆயிட்ட, தூங்கு. தூங்கு. தூக்கம் கண்ணை சுருகுது. நீ இப்ப தூங்க போற. என்ன தள்ளாம நில்லு. கண்ணை சுருகிடுச்சு, தூக்கம் வந்துடுச்சு. வருது வருது வருது. அசிஸ்டன்ட்டியை வசியப்படுத்திட்டான். வந்துடுச்சு. தூங்கு 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 பாஸ். தூங்கு பாஸ். இங்க என்ன நடக்குது? ஏய் நீ எங்க ஓடுற? நில்லு. எங்க போற? ஏய் எப்படி போற? ஏய் ஏய் என்னமா இருக்குல்ல அது? வா சீக்கிரம் வா. ஏய் எப்படி ஓடுது போற? ஏய் போடா 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 போடா
நிச்சயமா நீங்க வாங்க நிலைமை இன்னும் மோசமாகிறதுக்கு முன்னாடி அவளை கூட்டிட்டு வந்துடணும் நினைக்கிறேன் ரொம்ப பயந்துட்டியா வழி அனுப்பு இவங்க யாரும் இங்க இருக்க கூடாது அந்த குட்டி எங்க சரி உள்ளவா பவுலின் உள்ளவா போங்க போங்க இங்கே நின்னு கூட்டம் போட்டுட்டு இருக்காங்க கூட வா அவங்க வீட்டுக்கு போங்க உள்ளவா ஸ்பைக் உங்களை தான் சொல்றேன் போங்க கம் ஆன் ஸ்பைக் வா வா
சரி, உன் பேச்செல்லாம் நிறுத்திட்டு நீ கிளம்ப தயாராக நம்ம போகணும். ஆனா ஆளெல்லாம் கிடையாது, நீ போய் தயாராகன்னு சொன்னா கேளு. லூசி. இல்லப்பா, நான் அவளோட நல்லதுக்காக தான் எல்லாத்தையுமே செஞ்சிட்டு இருக்கேன். இப்ப இவ இவளோட ஃப்ரெண்ட்ஸை விட்டு இருக்கிறதா நல்லதுன்னு எனக்கு தோணுது. அத தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீ அவளை போர்டிங் ஸ்கூல்ல விடுறதா முடிவு பண்ணிட்ட? இவ கண்டிப்பா ஸ்கூல் லீவ் டேஸ்ல இங்க தான் வருவா. எனக்கு இது சரியா படல. அப்பா, உங்க ஒருத்தரால இவளை தனியா பாத்துக்கவே முடியாது. இனிமே இத பத்தி பேசாதீங்க. வேண்டாம் தாத்தா, நான் போக மாட்டேன். ஓ, நல்லதுக்காக தான் நினைச்சுக்கோமா. நான் எல்லா ஏற்பாடையும் பண்றேன். கம் ஆன் பாலி, நீ எங்க கண்டிப்பா சந்தோஷமா இருப்ப. இல்ல, நான் போக மாட்டேன். நான் சொல்றத கேளுமா, நீ அங்க கண்டிப்பா சந்தோஷமா தான் இருப்ப. எனக்கு பிடிக்கல. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நான் உருவாக்குற போலியான ஸ்பைக்கை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது பாரு. இதெல்லாம் சரியா வரும்னு எனக்கு தோணல. ஏன் அப்படி சொல்ற? இத இங்க நிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் இதை யார் பார்த்தாலும் இத கண்டுபிடிக்க முடியாது. முடிச்சாச்சு. இப்ப என்ன நினைக்கிற? இது நம்ம ஸ்பைக் மாதிரியே தெரியல. இது வச்சு யாரும் ஏமாத்த முடியாது. ஸ்பைக்கால முடியும் நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? ஸ்பைக் கிட்ட தான் மேஜிக் இருக்குல்ல. அட்டகாசம். யாரும் பார்க்கல. தயாராரு. அதோ அந்த யூனிகார் வருது. அது வெளியில வந்துருச்சு. சீக்கிரம் கார் விட்டு வெளியே வா. அது எங்க தான் வருது? ஏய், எப்படி ஓடுது பாரு. ஏய், ஓ பாக்க. ஏய், இப்டி வந்துயா. ஏய், கமர் வா. இப்டி இப்டி வேண்டாம். யார் பக்கத்துல போக வேண்டாம். போட் அடங்காதீங்க ப்ளீஸ். வேண்டாம். ஏய், சீக்கிரம் சீக்கிரம் வா. அற்புதமா இருக்குல்ல. நின்னுட்டு வா. போட் எடுக்காத குடு. வா. போட் எடுக்காத குடு. ஒரு போட்டோ எடுத்துறோம். தாங்க. புத்திசாலித்தனமா ஏமாத்திருக்கீங்க. அதுவும் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல. உங்களுக்கு என்ன தைரியம் தான் எங்களை ஏமாத்திருப்பீங்க? அமைதியா இருங்க, கோவப்படாதீங்க சார் ப்ளீஸ். எப்படி எங்களை கோவப்படாம இருக்க சொல்றீங்க? இவர் எப்படி எல்லாம் எங்களை விளையாட்டு காட்டியிருக்காருன்னு பாத்தீங்கல்ல. இது வெறும் குதிரை தான். அந்த கிளம்ப பண்ண ஏமாத்து வேலையை நீங்க பாத்தீங்கல்ல. என்னால இந்த சாதனம் எடுத்துக்க முடியாது. இது வேலை செய்யுது. நம்ம ஜெயிச்சிட்டோம். ஆமா. தேவையில்லாம நம்ம நேரத்தை நிறைய வேஸ்ட் பண்ணிட்டோம். என்னாச்சு பாஸ்? இந்தா இத கொஞ்சம் பாரு. அதுல என்ன போட்டுருக்கு பாஸ்? இப்படி வா. குதிரை தலையா போட்டுருக்கேன். ஆமா. என்னால நம்பவே முடியலையே. என்னாலயும் தான். அவங்க நம்ம எல்லாரையும் முட்டாளாக்கிட்டாங்க. அதையும் தேவையில்லாம இந்த முட்டாள் ஜனங்க நம்பி இருக்காங்க. நாம எப்படியாவது அந்த யூனிக்கான கடத்திடலாம் பாஸ். அதனால நமக்கு நிறைய வருமானமும் கிடைக்கும். இந்த நியூஸ்ல போட்டிருந்த பார்த்தா அப்படி ஒரு அதிசயம் இந்த உலகத்துல இல்லைன்னு சொல்றாங்க. இந்த நியூஸையும் நம்ப முடியல. ஒருவேளை அதை எங்கேயாவது மறைச்சு வச்சிருந்தாங்கன்னா நல்லா தேடி பார்க்கணும்.
உங்க ஊட்டு போயிட்டீங்களா பாஸ் காப்பாத்துங்க பாஸ் பாஸ் குதிரியா என்ன ஏமாத்திலன்னு நினைச்சிட்டு இருக்காங்க நான் ஒண்ணு அவ்வளவு சீக்கிரம் ஏமாற மாட்டேன் அது ஒரு குதிரையா கூட இருக்கலாம் பேனி நீ ஏன் இப்படி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க ஒரே மாதிரி ரெண்டு குதிரை உலகத்துல இருக்காதா என்ன சொல்லு இங்க பார் இந்த குதிரையில ஒரு போலியான கட்டையை ஒட்டி வச்சிருக்காங்க ஆனா அது உண்மையான யூனிகார்ன் இப்போ புரிஞ்சதா உனக்கு ஹாய் பாலி நீங்க இருக்கா அவ ஸ்பைக் கிட்ட இருக்கா நீ அவகிட்ட போய் சீக்கிரம் கிளம்ப சொல்றியா ஓகே தாத்தா பத்திரமா நீ தான் பாத்துக்கணும் அவரு உன பத்திரமா பாத்துப்பாரு எனக்கு உங்க ரெண்டு பேரையும் விட்டு போக மனசே இல்ல என்ன போர்டிங் ஸ்கூல்ல சேர்க்க போறாங்க அதனால நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோ பாலின் உன்னோட ஆண்டி கிளம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க வரேன் ஸ்பைக் கவலைப்படாத உனக்காக நான் ஸ்பைக்கை பார்த்துக்கிறேன் ரொம்ப சந்தோஷம்டா ஹே கம் ஆன் பால் உனக்கு அந்த இடம் ரொம்ப பிடிக்கும் என்ன சொல்றீங்க கண்டிப்பா உனக்கு பிடிச்சதெல்லாம் இதுல இருக்கு தேங்க்ஸ் ஓ கம் ஆன் பாலின் இன்னும் கொஞ்ச நாள்ல நீ இங்க திரும்பி வந்துருவேன் சர்சி சொல்றதும் சரிதான் நீ நிச்சயமாக சந்தோஷமா இருப்ப உனக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க ஐ லவ் யூ தாத்தா ஐ லவ் யூ டு மால் ஐ வில் மிஸ் யூ போமா தைரியமா போ பாய் பால் நான் போயிட்டு வரேன் ஸ்பைக்கை பற்றி கவலைப்படாத நான் உனக்காக பார்த்துக்கிறேன் அந்த நம்பிக்கையில் தான் போகிறேன் பாய் 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 தாத்தா நாளைக்கு தான் இந்த குதிரை பின்னாடி நம்ம இப்படி சுத்திக்கிட்டே இருக்கிறதே நமக்கு இது ஒண்ணும் புதுசு இல்ல இங்க பாரு நீ இங்க சந்தோஷமா தான் இருப்ப உனக்கு இந்த இடம் நிச்சயமா பழகிடும் நாங்க அவளை பாத்துக்கிறோம் சரி நம்ம கிளம்பலாம் நினைக்கிறேன் அப்புறம் பால் இனிமே நீ எந்த வம்புக்கும் போக கூடாது
எல்லாம் சரியாயிடும். பாய் பாலி, நான் உனக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணி நீ எப்படி இருக்கேன்னு பேசாம சீக்கிரமா வா. மெதுவா போ. ஓட்ட முடியல. என்னாச்சு பிடிக்க மாட்டேங்குது. ஒரு வழியா தப்பிச்சிட்டோம். உங்களுக்கு உண்டாகலையே. கொல்ல பாத்தியாடா, என்ன கொல்ல பாத்தியாடா. நல்ல வேளை தப்பிச்சேன். ரொம்ப ரொம்ப சாரி பாஸ், பிரேக் லெஃப்ட் சைடில் இருக்குன்னு நினைச்சேன். இது ஒரு ஆக்சிடென்ட். ஒன்றும் ஆகலையே. ஒரு நிமிஷம் பாஸ், ஒரு நிமிஷம் நில்லுங்க, நான் சொல்கிறத கேட்டு போங்க ப்ளீஸ். நான் ஸ்டேரிங் அப்படியே லெஃப்டில் திருப்பும் போது அது ரைட்டில் போக. என்ன பண்ண போறோம்? நாம அவங்கள ஃபாலோ பண்ண போறோம். ஃபாலோ பண்ணி? ஆமா, நாம அவங்கள ஃபாலோ பண்ண போறோம். நீ வாயை மூடிட்டு பின்னாடியே வா.
இப்ப நாம எங்க போற கொஞ்சம் மெதுவா போங்க உங்க கால் நீளமா இருக்கு நான் குட்டையா இருக்கறதால என்னால வேகமா நடக்க முடியாது இப்ப என்ன அந்த குதிரைய பிடிக்க தான போறீங்க அதுக்காக குதிரை வேகத்துல போறீங்கன்னா எப்படி பாஸ் முதல்ல நீ பேசுறத கொஞ்சம் நிறுத்துறியா இப்போ அது லேட் ஆட் பண்ணுங்க பாஸ் ஆக பாருங்க वन को ना अगले वन वन ना अगले इंदा नहीं करें अब उनको सांची टांगे वाह ஒண்ணு ஆகலன்னு நினைக்கிறேன் இவங்க நல்லா தான இருக்காங்க she is fine குதிரை சத்தம் தேடி போனது இங்கே வந்துடுச்சு சீக்கிரம் சீக்கிரம் எட்டல மெதுவா 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 அதேதானா அதேதான் மெதுவா கூட்டிட்டு வா கமான் சீக்கிரம் போ அங்க பாரு சீக்கிரமா அங்க பாரு சொல்றேன்ல என்னாச்சு அங்க பாரு புள்ள பையில என்னடா பண்ணிட்டு இருக்க சீக்கிரம் கூட்டிட்டு வா சீக்கிரம் ஆ சீக்கிரம் பாஸ் சீக்கிரம் 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 யா பாவம் அவன் அங்க ஓடிடலாம் எனக்கு ரொம்ப குளிருது என் நகம் வேற உடைஞ்சு போச்சு வாய மூடு எனக்கு தான் குளிருது மூஞ்சி பாரு ஏய் அங்க தண்ணில என்ன பண்ணிட்டு இருக்க சீக்கிரமா எந்திரிச்சு வா எனக்கு உதவி பண்ணாம கிண்டல பண்ணிட்டு இருக்க பொண்ணே ஏய் நிறுத்து ஸ்பைக் 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 தாத்தா 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 ஸ்பைக் கவுன எங்க போச்சுன்னு தெரியல என்னால நம்ப முடியல ராத்திரி யாரோ பூட்டை உடைச்சிருக்காங்க மண்ணுல லாரி டயரோட தடம் தெரியுது
அவங்க நம்மள விட்டு ரொம்ப தூரம் போயிர்க்க முடியாது. நாம ஸ்பைக்க கண்டுபிடிச்சு தான் ஆகணும். இல்லனா ஸ்பைக்க வச்சு பணம் சம்பாரிப்பாங்க. அப்படி நாம செய்ய விட கூடாது. யூனிகா நான் சொன்னா நான் அதை வெறும் குதிரை தான் நினைச்சேன். நீங்க சொல்றத பார்த்தா என்ன யூனிகான காணோனு கேஸ் ஃபைல் பண்ண சொல்றீங்களா? செட் சொல்றது சரிதான். திரும்பி நாம அவங்கள மாட்டிக்க கூடாது. ஆனா உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஸ்பைக்க கண்டுபிடிக்க எங்களுக்கு நீங்க உதவி பண்ணி ஆகணும். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் தேடுறேன். இது எல்லாமே உங்க பொண்ணுக்காகத்தான். ஏன் மகளை இம்ப்ரஸ் பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்றீங்களா? அவங்க கிட்ட சொல்லி தேடுறதை விட நாமே போய் ஸ்பைக்க தேடுறது தான் நல்லது. இத போலீஸ் கிட்ட சொல்றது தான் நல்லது. இல்ல, அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்களா? அவர் நமக்கு உதவ மாட்டாரா? என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியும். இல்ல, நீங்களும் மத்தவங்க மாதிரி கெட்டவர் தான். டோபி, டோபி சொன்னா கேளு, போகாத. டோபி, அத பாத்தியா? எவ்வளவு அழகா இருக்குல்ல. அது ரொம்ப முரட்டுத்தனமா இருக்கு பாஸ். பாஸ் பாஸ் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தாச்சு, அதை அடக்கவே முடியல பாஸ். பொறுமையாரு, இத வச்சு நான் எவ்வளவு பெரிய பணக்காரன் ஆகுறேன்னு பாரு. பாலின், நீ எதுக்கும் கவலைப்படாத, ஓகே? நிம்மதியா தூங்கு. குட் நைட். நிம்மதியா தூங்கு. நம்ம ஸ்பைக்க கடத்திட்டாங்க. திருடி போச்சா? எப்ப, எப்படி? போன வாரம். போன வாரமா? ஏன் இது என்கிட்ட சொல்லல? உன்கிட்ட இத சொல்ல விடல. உன்னை பார்க்கவே இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. இந்த காரணம் எல்லாம் சொல்லாத. இப்ப நம்ம அதை கண்டுபிடிச்சு ஆகணும். சரி, நம்ம கண்டுபிடிப்போம். ஸ்பைக் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். அது சர்க்கஸ்ல இருக்கு. சீக்கிரம் வா. என்னாச்சு? பாலின் ஹாஸ்டல் இல்லையா? என்ன சொல்றீங்க? அவ எங்கேயும் போயிருக்க மாட்டா? அப்படித்தான் நானும் நினைச்சேன். ஸ்கூல்ல இருந்து கால் பண்ணாங்க, இங்க வந்த இன்ஃபார்ம் பண்ண சொல்லிருக்காங்க. கடவுளே, கூடவே டோபியும் காணோம். டோபி? அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் யூனிகான தேட போயிருக்கணும். வாயமோடு, உனக்கு பணமும் கௌரவம் தான் முக்கியம், அதான் இப்படி வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்க. அப்பா, என்ன அப்படி கூப்பிடாத? எல்லாமே உன்னுடைய தப்பு தான்.
நான் அவளை அங்கே அனுப்ப வேண்டாம்னு சொன்ன நீ தான் அவளை கட்டாயப்படுத்தி அவளை அந்த போர்டிங் ஸ்கூலுக்கு அனுப்பின. எனக்கு நல்லா தெரியும் அவள் அங்கே சந்தோஷமாகவே இல்லை, அதனால தான் அந்த இடத்த விட்டு அவளாவே போயிட்டா. அங்கிள், நீ இதில் தலையிடாத, இன்னும் எனக்கு மருமகன் ஆகலை. எங்க போறீங்க? என் பேத்தியை தேடி போறேன். இதெல்லாம் அவன் நல்லதுக்காக தானே செஞ்ச. புரியுது, எனக்கு புரியுது. எதுக்கும் கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஒரே ஒரு டிக்கெட். நான் அடிக்கடி வருவேன் சொல்றாங்க, பார்க்கலாம். சீக்கிரமா வா. ஏய் பாத்து, வந்துட்டேன். வா வா சீக்கிரமா வா. சோ ஆரஞ்சு போறோம். அவியா அப்புறம் கிரே ஏ அப்புறம் கிரே சீக்கிரமா போங்க. ஓஹோ ஏ இது வேலை செய்யும் நினைக்கிறேன். இது ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா அதை வச்சு ப்ரோக்ராம் பண்ணியாகணும். அந்த குதிரையை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம் தெரியலையே. ஏன் இப்ப பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க? மாய மூடிட்டு வா. இந்த வார்த்தை தவிர வேற எதுவுமே தெரியாது உனக்கு. இப்போ ஒரு இடத்துக்கு கூட்டு போவேன். அங்க இருக்கிற ஜனங்க முன்னாடி நீ நல்ல பிள்ளையா நடந்துக்கணும். என்ன அங்க இருக்கிற ஜனங்க முன்னாடி நீ ஒழுங்கா ப்ரோக்ராம் பண்ணணும், இல்ல உன்னை அந்த இடத்துல சாக அடிச்சுடுவேன். என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்கும். புரிஞ்சுதா? நல்ல பிள்ளையா நடந்துக்க. கூட்டிட்டு வாங்க. என்ன பண்ணும்? கொஞ்சம்
ஆனா நம்ம ஸ்பைக்க எங்க தேடுறது? கவலைப்படாத, நம்ம சீக்கிரமே ஸ்பைக்க கண்டுபிடிச்சிடலாம். வா போலாம். அங்கதான் எல்லா விலங்கையும் அடைச்சு வச்சிருப்பாங்க. சீக்கிரம் வா. உனக்கு ஒண்ணும் ஆகலையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எல்லா மிருகங்களையும் இங்கதான் வச்சிருக்காங்க. நம்ம ஸ்பைக் இங்க தான் இருக்கணும். ஸ்பைக் இங்க இருப்பான்னு தோணல. இப்படியே போச்சுனா இவங்க நம்ம ஸ்பைக்க கொன்னுடுவாங்க. ஸ்பைக்கால அவங்களுக்கு பணம் கிடைக்கிற வரைக்கும் அவங்க ஒண்ணு செய்ய மாட்டாங்க. அத நாம இது கண்டிப்பா நிறுத்தியே ஆகணும். ஹே, நீ என்ன பண்ற? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? என்ன தடுக்காத. இங்க நடக்கிறதெல்லாம் பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. நீயே ஏதாவது பண்ணு. சரி, நான் அந்த யானையை அவுத்து விடுறேன். அவ்வளவுதான், வா போலாம். இந்த பக்கம் பெரியோர்களே, தாய்மார்களே, எல்லாரும் இங்க கவனிங்க. நாம எல்லாரும் பிறக்கிறதுக்கு முன்னாடி கடவுளால படைக்கப்பட்ட இந்த உலகத்துல எல்லாரையும் காக்க வந்த அதிசய குதிரை இதோ இப்போது உங்கள் முன்னால். இவன் தான் இந்த உலகத்தின் நிரந்தர கதாநாயகன். இதோட கொம்புல இருந்து வர்ற வெளிச்சம் மின்னல போல பிரகாசமா இருக்கும். நம்ம எல்லாருக்கும் ஒரு அதிசயம். விலங்குகளின் தலைவன் அதிசய குதிரை இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க முன்னாடி பிரகாசிக்க போகுது. அத பாக்குற ஒவ்வொருத்தருக்கும் பிரமிப்பாவும் அதிசயமாவும் இருக்க போகுது. இத பார்த்தவங்க இந்த உலகத்திலே ஒரு பாக்கியவான் சொல்லலாம். பெரியோர்களே, தாய்மார்களே, எல்லாரும் அந்த அதிசயத்தை பார்க்க தயாராயிருங்க. இந்த உலகத்துல அழிவை உண்டாக்குற மிருகங்களை அழிக்கிறதுக்காக வந்ததுதான் இந்த அதிசய குதிரை. இருள் நிறைஞ்ச உலகத்தை வெளிச்சமாக்க போகுது. நான் இப்ப அங்க போயே ஆகணும், இல்லன்னா அவங்க அதை கொன்னுடுவாங்க.
அவளே நோ இங்கே வந்துட்டியா என்னடா வேடிக்கை பாக்குறீங்க அந்த பசங்களை புடிங்க நீ ஸ்பைக்க காப்பாத்து நான் அவங்கள பாத்துக்கிறேன் வாங்க வாங்க நீங்க இது எழுங்க நாங்க வெளியே போயிடுறோம் பைக்க வெளியே கூட்டிட்டு போயிடு அந்த குதிரை பிடிங்க அந்த குதிரை பிடிங்க ஏய் சீக்கிரம் போ சீக்கிரம் அந்த குதிரை எப்படியாவது புடி சீக்கிரம் பாப்பா சீக்கிரம் வாங்க கார்ல கேரி ஓகே சீக்கிரம் சீக்கிரம் வாங்க ஃபாலோ பண்ணுங்க கம் ஆன் ஹென்றி சீக்கிரம் சீக்கிரம் வண்டி எடுங்க என்ன பண்றீங்க வண்டி எடுங்க ஹென்றி அவங்க எடு வண்டி ஏ இரிய எடுக்கறேன் பெருச பேச வந்தா பயம் வரும் சீக்கிரமா அவங்க ஃபாலோ பண்ணு அது அந்த பக்கம் தான் போச்சு நினைக்கிறேன் சீக்கிரம் சீக்கிரம் வா நம்ம அத புடிச்சா உன சீக்கிரம் வா சீக்கிரம் போங்க கேவல வேகமா போகுதுன்னு பார்க்க நான் அதை தடுக்க போறேன் பைக் வீட்டுக்கு தான் போகும் சரி நாமளும் வீட்டுக்கு போகலாம் சீக்கிரம் வாங்க நாமளும் போகலாம் ஏய் சீக்கிரம் கார்ல ஏறவங்க பின்னாடி போலாம் ஆமா நீ சாதிச்சிட்ட செல்லோ உனக்கு ஒண்ணு ஆகலையே
நான் பயந்து போயிட்டேன். அத நீங்க வந்துட்டீங்களே. ஆமா நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடு. உனக்கு அந்த போர்டிங் ஸ்கூல்ல இருக்க பிடிக்கலனா நீ இங்கேயே உங்க தாத்தா கூட தங்கிக்கலாம். உன் இஷ்டப்படியே செய். நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். நான் இவரை எனக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ண வச்சிட்டேன். இனிமேலும் காக்க வைக்கிறது நல்லா இருக்காது. இப்போவாத அதை புரிஞ்சுக்கிட்டியே. வாழ்த்துக்கள் சார். தேங்க்ஸ் அங்கிள். ஸ்பை ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. இனிமே நம்ம யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஸ்பை 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 என்னாச்சு? ஸ்பை அவங்க ஸ்பைக்கை விடவே போறது இல்ல. இப்போ நாம என்ன செய்யறது? அது உன் கையில தான் இருக்கு பவுல். நீ தான ஸ்பைக்கை இங்க வர வச்ச. உன்னால தான் அதை விடுவிக்க முடியும். இல்ல நான் ஸ்பைக்கை போக விட மாட்டேன். நீ தாத்தா சொல்றது கேளுமா? நீ விரும்புறவங்க சந்தோஷமா இருக்கணும்னா சிலத நீ விட்டு கொடுத்து தான் ஆகணும். ஸ்பைக் சுதந்திரமா தான் இருக்கணும். அத கட்டியோ அடைச்சோ வைக்க முடியாது. சீக்கிரம் வா. பேசாம விட்டுருங்க பாஸ். அந்த குதிரை அந்த பசங்களுக்கு தான் சொந்தம்னு எல்லாருக்குமே தெரியுமே. வாய முடிச்சு வாடா. ப்ளீஸ் பாலின், அத போக விடு. அது உனக்காக அதோட உலகத்தையே விட்டுட்டு உனக்காக இங்க வந்திருக்கு. நீ மனசு வச்சாதான் அதை விடுவிக்க முடியும். நீ தான் முடிவு பண்ணணும். நீ எந்த முடிவு எடுத்தாலும் நான் உன் பக்கம் இருப்பேன். I love you Spike. நீ சுதந்திரமா வாழணும். அதுக்கு நீ எங்களை விட்டு பிரிஞ்சாகணும். அண்ணா என்னை மறந்துடாது ஸ்பைக், ப்ளீஸ். இந்த உலகத்தில் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. என் குதிரையை விட்டு தள்ளி நில்லுங்க. சொன்னா கேளுங்க பாஸ், அதை விட்டுருங்க. இந்த குதிரையோட தான் நான் அங்கிருந்து போவேன். வேடா ஒண்ணும் பண்ணாத. அது எவ்வளவு அழகா இருக்குல்ல தாத்தா. அதுக்கு இப்பதான் உண்மையான சுதந்திரமே கிடைச்சிருக்கு.